ஒவ்வொரு தடவையும் இதை நாடகமாக போடும்போதும் சூப்பர் ஹிட். பல முறை இந்த நாடகம் பல நாடகங்களாக அரங்கேறியும் கடைசி வரைக்கும் மக்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. இப்படி நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க, இந்த காட்சியில் நாடகத்தில் இதே காட்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வில் பாதி கூட இல்லையடா. இந்த பாட்டை மட்டும் அடுத்த தலைமுறை இளம் தலைமுறை இவங்களுக்கு தெரியாதுன்னு இந்த பாட்டை மட்டும் சொல்லவே முடியாது. நாகேஷ் டன் 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 டங் இப்படியெல்லாம் வச்சு எடுத்த உடனே தேட்டரில் இந்த பாட்டு வந்த உடனே எழுந்து நின்று கரகோஷம், அத்தனை பேரும் கை தட்டியிருக்காங்க. சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் உணர்ச்சி பரவாமல் நடித்தாருன்னா எப்படி இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து அதை நாகேஷ் பாணியில் செய்ய விட்டு என்ன வித்தையெல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு AVM நிறுவனத்தின் சர்வர் சுந்தரம் படம் பற்றிய தகவல். சர்வர் சுந்தரம் படம் என்றால் அது ஒரு காவியம். இந்த படத்தை பற்றி சில தகவல் துளிகளை தந்தால் இது அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கூட இந்த படத்தை பற்றி புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். இந்த படத்தில் நடித்தவர்கள் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ், நவரசத்தலகம் முத்துராமன், புன்னகை அரசி KR விஜயா, இந்த 3 பேருக்கு முக்கிய கதாபாத்திரங்கள். ஆச்சி மனோரமா ஒரு அற்புத கதாபாத்திரத்தில் நம்மை சிரிக்க வைப்பார். S. லக்ஷ்மி ஒரு தாய்மை கதாபாத்திரத்தில் மின்னி இருப்பார். இந்த படத்தில் M.S. விஸ்வநாதன், T.K. ராமமூர்த்தி இவங்களுடைய இணைந்த இசையமைப்பில் அற்புதமான பாடல்கள். அதிலும் குறிப்பாக அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இளைய மனம், அவளுக்கென்ன அப்படி ஒரு பாட்டு. தத்தை நெஞ்சம் முத்தத்திலே தித்தித்ததா இல்லையா அப்படி ஒரு பாட்டு. பாட்டொன்று தருவார் பாடடியம்மா அப்படி ஒரு பாட்டு. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் அப்படி ஒரு பாட்டு. சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு, கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு அப்படி ஒரு பாட்டு. இப்படியாக அற்புத காவிய பாடல்கள் பலவற்றை கொண்ட படம். வசனம் K. பாலச்சந்தர், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு, தயாரிப்பு AVM நிறுவனம். ரிசல்ட் சூப்பர் ஹிட். இந்த படத்தை பற்றிய தகவல். 1964இல் வெளியான இந்த படம் அதற்கு முன்னதாக ராகினி கிரியேஷன்ஸ் சார்பாக K. பாலச்சந்தர் அவர்கள் பல சபாக்களில் நாடக மேடைகளில் இதை நாடகமாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் இதை நாடகமாக போடும்போதும் சூப்பர் ஹிட். பல முறை இந்த நாடகம் பல நாடகங்களாக அரங்கேறியும் கடைசி வரைக்கும் மக்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. இதை AVM நிறுவனத்தார் கேள்விப்பட்டு இவங்களுடைய ஆஸ்தான ரைட்டர் ஜாவர் சீதாராமன் இவரையும் அழைச்சிக்கிட்டு ராகினி கிரியேஷன் சார்பாக இந்த சர்வர் சுந்தரம் நாடகத்தை பார்க்க போகிறாங்க. நாடகம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ ஜாவர் சீதாராமன் சொல்லியிருக்காரு, ஏங்க இந்த கதை ஒரு அம்மா ஒரு பையன் சென்டிமெண்ட்டு, ஆனால் மேக்சிமம் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் அதில் இருக்குது. நாம் இதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி இந்த அம்மா கேரக்டரை டெவலப் பண்ணி இந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் சென்டிமெண்ட்டு, அதில் கொஞ்சம் ட்ராஜடி துன்பவியெல்லாம் நிறையா சேர்க்கணும். அப்படி சேர்த்தா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். ரைட், அப்படியே செஞ்சிடலாம். AV மெய்யப்பன் செட்டியார் இந்த கருத்தை கேட்கிறார், அப்படியே செய்து கொள்ளுங்கள் என்று முடிவெடுக்க இந்த படத்திற்கு கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன். ராகினி கிரியேஷன் சார்பாக அந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த பாலச்சந்தர் அவர் தான் வசனகர்த்தா. M.S. விஸ்வநாதன், T.K. ராமமூர்த்தி இவங்க 2 ஒரு மியூசிக் டைரக்டரு. கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள். இந்த படத்தில் நவரசத்தலகம் முத்துராமன், நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ், புன்னகை அரசி KR விஜயா, ஆச்சி மனோரமா, S.V. ரங்கா ராவு, S. லக்ஷ்மி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு அற்புதமான காட்சி. முத்துராமனும் KR விஜயாவும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க. முத்துராமனை கே.ஆர். விஜயா காதலிக்கிறார் அப்படிங்கிறது முத்துராமனுக்கு தெரியாது. முத்துராமன் கே.ஆர். விஜயாவை காதலிக்கிறார்ங்கிறது கே.ஆர். விஜயாவுக்கு தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இப்போது கே.ஆர். விஜயாவை நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷும் காதலிக்கிறார். ஒரு வழியாக நாகேஷ் தன்னுடைய காதலை இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தவர் தான் நேசிக்கக்கூடிய பெண் கே.ஆர். விஜயகிட்ட நான் உன்னை காதலிக்கிறோம்னு இப்போ தான் சொல்ல வரார். சொல்ல வரும்போது ஒரு பொக்கே வாங்கிட்டு வரார். ஒரு பூச்செண்டை கையில் கொண்டு வரார். இந்த பூச்செண்டை கொடுத்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லணும். இவர் பூச்செண்டோட கே.ஆர். விஜயா இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படி உள்ள நுழைகிறாரு. அங்கே ஒரு காட்சியை பார்க்குறாரு. அந்த காட்சி ஷாக். முத்துராமனும் கே.ஆர். விஜயாவும் இதுவரை ஒருவர் காதலிக்கிறார்கள் சொல்லாமல் வச்சுருந்தாங்கல்ல, அந்த காதலை இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிரங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாகேஷ் இப்போ தான் காதலை சொல்ல போகிறாரு. பூச்செண்டோடு சொல்ல சென்றவர் அங்கே இருவரும் ஒருவர் காதலிக்கிறார்கள் என்று அவர்கள் தெரியப்படுத்தி கொண்டிருப்பதை இவர் கேட்க இவர் பூச்செண்டோட வாசல்லே நின்றுதார். அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் காதலிச்சிருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. காதல் பரிமாறிப்பட்ட பிறகுதான் முத்துராமன் வாசல் நிற்கக்கூடிய நாகேஷை பார்க்காரு. ஏற்கனவே முத்துராமன் நாகேஷும் நல்ல ஃப்ரெண்டு. டே என்னடா அங்கேயே நின்றுட்டாங்க, வாடா. சாரிடா நான் உன்னை இப்போ தான் பார்க்குறேன், நீ அப்போவே வந்துட்டியா அப்படின்னு முத்துராமன் கேட்காரு நாகேஷை. இப்போ நாகேஷ் சொல்கிறாரு, நீ அப்போவே வந்துட்டியான்னு கேட்டதுக்கு நாகேஷ், இல்லை நான் கொஞ்சம் லேட்டு அப்படின்னு இரு பொருள் பட கூறுகிறார். வந்தாங்க, பார்த்தாங்க, அது கொஞ்சம் நேரம் நாகேஷ் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நழுவ பார்க்குறாரு. என்ன பேசன்னு தெரியல. கையில் வச்சுருந்த பூச்செண்டை கே.ஆர். விஜயகிட்ட கொடுத்து தானே ஐ லவ் யூன்னு சொல்ல வந்தார். இப்போ இந்த பூச்செண்டை குப்பைத்தொட்டியில் போட்டு போகிறாரு. அப்போ முத்துராமன்டே என்னடா பூச்செண்டோட வந்த, பூச்செண்டை நீயே குப்பைத்தொட்டியில் போடுற, நீயே போகிற, ஏன்னா குப்பைத்தொட்டியில் போட்டு போகிற? அப்போ நாகேஷ் சொல்கிறாரு, இல்லை இதை ஒருத்தட்ட கொடுக்கறதுக்காக வாங்கினேன், இதை கொடுத்தா அவங்க அதை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களான்னு கூட நான் யோசிக்காமல் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் ரிசல்ட் தெரிஞ்சது. இதை நான் அவங்க கையில் கொடுத்தா அவங்க வாங்கி குப்பைத்தொட்டில் போடுறதுக்கு பதிலாக நம்மளே போட்டலாம்னு நான் குப்பைத்தொட்டில் போட்டு போகிறேன், வர்றேன் அப்படின்னு நாகேஷ் சொல்லி செல்லும்போது ஆளாதவர்களும் தியேட்டரில் இருக்க முடியாது. இப்போ இந்த காட்சியை எடுத்தாச்சு. எடுத்து இந்த காட்சியை போட்டு பார்க்குறாங்க. எப்போவுமே AVM நிறுவனத்தில் ஒரு மேட்டர், பாட்டோ காட்சியோ எதை எடுத்தாலும் உடனே கொண்டு எடிட் பண்ணி போட்டு பார்த்துருவாங்க. இப்போ இந்த காட்சியை போட்டு பார்த்தா மெய்யப்பன் செட்டியார் பார்க்குறாரு. தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு, டேய் என்னடா இது, பாலச்சந்தர் போட்ட நாடகத்தில் இதே காட்சி, நாடகத்தில் கூட ரொம்ப அருமையாக இருந்ததுடா, இப்படி நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க, இந்த காட்சியில் நாடகத்தில் இதே காட்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வில் பாதி கூட இல்லையடா. இத்தனைக்கு நாகேஷும் நல்லா நடிக்க தெரிஞ்சவர், கே.ஆர். விஜயா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க, முத்துராமன் நல்லா நடிக்க தெரிஞ்சவர், இவ்வளோ நடிக்க தெரிஞ்ச பட்டாளத்தை கையில் வச்சுக்கிட்டு காட்சி சரியாக வரலன்னு சொன்ன உடனே பார்க்குறாங்க. அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. சரி சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இதே காட்சியை ரீஷூட் பண்ணு, நாடகத்தில் பிரமாதமாக இருந்தது, இங்கே அதை விட பிரமாதமாக வரணும். ஏன்னா எப்படிப்பட்ட சீன்றா, ஒருத்தன் தன்னுடைய காதலை சொல்ல போகிறான். அப்போ தான் அங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் இதுவரைக்கும் பல நாளாக காதலிச்சு ஒருத்தருக்கு ஒரு காதலை வெளியிடாமல் இருந்தவங்க இப்போ காதலை அவங்க பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. பூச்செண்டோட போனவன் கொடுக்க வேண்டிய காதலை கையில் கொடுக்காம குப்பைத்தொட்டியில் போட்டு போகிறாங்க. என்ன அருமையான காட்சி. திருப்பி ரீஷூட் பண்ணுங்கள், ரீஷூட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி ரீஷூட் பண்ணி அதை மேலும் மெய்யப்பன் செட்டியார் ரசிக்கிற அளவுக்கு அதை எடுத்ததுனால இப்போ அவர் ஒத்துக்கிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காட்சி தங்கள் இதயத்தில் அப்ளை ஆகிறது மாதிரி அமையலைன்னா எத்தனை முறை வேணாலும் ரீஷூட் பண்ணுவாங்க AVM. அப்படி ரீஷூட் பண்ணி எடுத்தாங்க. இந்த காட்சி அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிரதான பங்கு. அப்புறம் அதே படத்தில் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு முக்கிய பங்கு ஒரு பாட்டு. உங்களுக்கு இந்த படத்தில் ஏற்கனவே நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் சினிமாவில் சேர்ந்து பெரிய நடிகனாக வரக்கூடிய லட்சியத்தோடு வந்தவர் பலமுறை முயற்சி பண்ணியும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காம தோற்று போய் ஒரு வழியாக ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்காரு. சர்வராக வேலை பார்த்து கிட்டத்தட்ட சினிமாவை மறந்து இப்ப சர்வர் வேலையில தன் திறமையை காட்டி இப்ப சர்வர் வேலையில இவர் மக்கள் பத்தில பரவலியமாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் சர்வர் வேலை செய்யும்போது அந்த காபி வட்டகையை 10-20 வட்டகை அப்படியே வரிசைக்கு அடி கொண்டு வருவாரு. இதுல பல வித்தைகள், இத பல பேர் பார்ப்பாங்க வேடிக்கையா வினோதமா. இப்ப இதுல தன்னுடைய மனசை முழுக்க ஆட்படுத்திட்டாரு. பழையபடி முத்துராம வந்து கலைச்சு இவரை பழையபடி சினிமாவை கொண்டு வந்து அங்கே சினிமாவில் மீண்டும் சோதனை வேதனை ஏற்பட்டு பெரிய நடிகராக இவர் வந்தார். அதுக்கு பிறகு அம்மாவுக்கு இவருக்கு என்னாச்சுங்க தான் கதை. இப்படிப்பட்ட நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷுக்கு ஒரு சினிமா ஷூட்டிங் நடப்பதாக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி ஒரு நடிகையோடு இவர் ஆடி பாடுவதாக ஒரு பாட்டு. அவளுக்கென்ன அழகிய மனம், இவனுக்கென்ன இழகிய முகம், அவளுக்கென்ன. இந்த பாட்டு எவ்வளவு சூப்பர் ஹிட் பாட்டுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாட்டை மட்டும் அடுத்த தலைமுறை, இளம் தலைமுறை இவங்களுக்கு தெரியாதுன்னு இந்த பாட்டை மட்டும் சொல்லவே முடியாது. இப்படி சில பாடல்கள் இருக்கிறது. எம்எஸ்வி இசையில் குடியிருந்த கோயிலில் துள்ளுவதோ இளமை, இது மாதிரி பல பாடல்கள் அடுத்த தலைமுறைக்கு நம்ம அவங்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில் அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், அவளுக்கென்ன. இந்த பாட்டு இன்னைக்கு கூட மெல்லிசை கச்சேரிகளில், மேடை கச்சேரிகளில் இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டு ஃபேமஸ். இப்போது இந்த பாட்டை ரெக்கார்டு பண்ணியாச்சு. எம்எஸ்வி இசையில் கவிஞர் வாலி எழுதிய பாட்டு டிஎம்எஸ் பாடுறது மாதிரி, எல்லார் ஈஸ்வரி பாடுறது மாதிரி எடுத்து பாட்டு சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு. இந்த பாட்டை அப்படியே ப்ளேபேக்கில் போட்டு ஷூட்டிங் பண்ணணும். ஷூட்டிங் பண்ணுறது நாகேஷும் இன்னொரு பொண்ணும் காதல் பாட்டு ஆடிப்பாடி அந்த மாதிரி ஷூட்டிங். இப்போது சினிமாவுக்குள்ளேயே சினிமா, சர்வர் சுந்தரம் சினிமாவுக்குள்ள அவளுக்கென்ன பாட்டை நாகேஷ் தன் ஜோடியோடு ஆடி பாடுவதா அங்கே ஒரு படப்பிடிப்பு நடக்கு. நாம் பார்க்குறது ஒரு சினிமா, சினிமாவுக்குள்ள சினிமா. இப்படித்தான் அதனுடைய காட்சி. பாடல் ஒலிப்பதிவு நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்தது, நீங்கள் அதை கவனிக்கணும். அவளுக்கென்ன இந்த பாட்டை சாங் ரெக்கார்டிங் தேட்டரில் ஆம்பளைக்கு வாய்ஸ் கொடுத்தவர் வந்து டிஎம் சௌந்தரராஜன், பெண்ணுக்கு எல்லார் ஈஸ்வரி. பாட்டு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா ரெக்கார்டிங் ராத்திரி நடுநிசி வரைக்கும் அத்தனை டேக்கு. சரியாக வரலன்னு மாறி டிஎம்எஸ்கிட்டே வேலை வாங்குறாங்க. ரீடேக்னு டிஎம்எஸ்க்கு ஒன்றும் புரியலை, ஏன் இதுக்கு இவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படின்ட்டு அவரும் பாடி கொடுத்தார். ஒரு வழியாக டேக் ஓகே ஆகி போட்டு காட்ட உடனே நடுநிசியில் எத்தனையாவது டேக்கோ இது நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ டிஎம்எஸ் வெளியில் வந்து கேட்காரு. யார்? ஏவிஎம் பிரதர்ஸில் ஏவிஎம் குமரன்ட்ட கேட்காரு, ஆமாம் ஏன் இந்த பாட்டுக்கு போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு மெனக்கிடுறீங்க, இவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறீங்க, முதலே நல்லாத்தானே பாடுனேன், ஆமாம் நான் பாட்டுக்கு குரல் கொடுக்குறேனே அந்த கதாநாயகன் யாருன்னு அப்போ தான் டிஎம்எஸ் கேட்டிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க நாகேஷன். உடனே நாகேஷா ஒரு காமெடியனா, ஒரு காமெடியனுக்கா நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாடினேன், என்னங்க நீங்கள் இதுக்கு போய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, இங்கே பாருங்க இந்த பாட்டும் சரியாக வர இந்த படம் ஓடாதுன்ட்டார். ஏன் அப்படின்னா நாகேஷுங்கிறது ஒரு காமெடியன், இந்த பாட்டுங்கிறது சூப்பராக வந்திருக்கு. தேட்டரில் ரசிகர்கள் இவ்வளோ சூப்பரான பாட்டுக்கு நாகேஷ் மேட்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் பீடி சிகரெட் குடிக்க போயிடுவாங்க, அதனால் படம் சரியாக வராதுன்னு டிஎம்எஸ் சொல்லிட்டு போயிட்டாராம். இதை மனதில் கொண்டு இந்த பாட்டை படமாக பதிவது, ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஏவிஎம் பிரதர்ஸ் ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. டிஎம்எஸ் சொன்ன மாதிரி அமைஞ்சிடக்கூடாது, இந்த பாட்டு தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாரும் பீடி சிலிட்டு குடிக்க போயிடக்கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்ன உடனே ஏற்கனவே இது படம் சினிமா படம் சம்மந்தப்பட்ட கதை, படத்திற்குள் படம், எம்எஸ்வி தானே மியூசிக் கண்டக்ட் பண்ணுறாரு, அப்போது சாங் ரெக்கார்டிங்கையே படமாக்குவது எம்எஸ்வி மியூசிக் கண்டக்ட் பண்ணுறது மாதிரி. வாய்ஸ் ரூம்லேருந்து டிஎம்எஸ் தானே பாடுறாரு, டிஎம்எஸ்ஸே நின்று நேரில் நின்று பாடுறது மாதிரி டிஎம்எஸ் பாட வைக்கிறது, இசைக்குழுவினர்களை உட்கார வைக்கிறது. ஆக சாங் ரெக்கார்டிங்கையே ஷூட்டிங்காக எடுக்கிறது, அதில் எம்எஸ்வியை கொண்டு வர்றது, அதுலேயும் கோட் ஷூட்டெல்லாம் போட்டு பிரமாதமாக இப்படி கொண்டு வந்து அதை திட்டமிட்டு அதை உள்வாங்கி படத்தினுடைய பிகினிங்கில் 1 2 3 எம்எஸ்வி டாடாடா டாடாடா அது எம்எஸ்வி அந்த மியூசிக் கண்டக்ஷன் பண்ணுற அழகு. அதை அப்படியே கண்டக்ட் பண்ணி பக்கத்தில் மைக்கில் நிற்கிற டிஎம்எஸ் கிட்ட டன் டாடங் அப்படி சொல்லி அப்படி டிஎம்எஸ் அப்படி கையை அப்படி கொடுக்கவும் அவர் அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இழகிய மனம் அவளுக்கென்ன அப்படி டிஎம்எஸ் முகத்தை காட்டி பாடுவதும் அந்த பாடல் காட்சியோடு இணைக்கப்பட்டு படம் முடிவடைந்து சென்சார் வாங்கி தமிழகமெங்கும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக சென்னையில் இன்றைக்கும் அந்த வெலிங்டன் சிக்னலில் வெலிங்டன் ஒரு தேட்டர் இருந்தது. இப்போ அங்கே வெலிங்டன் பிளாஸா இருக்குது. அந்த வெலிங்டன் தேட்டருக்கு ஏவிஎம் பிரதர்ஸ் உள்பட இந்த குரூப் எல்லாம் சர்வர் சுந்தரம் ரிலீஸை பார்க்க போகிறாங்க. பார்க்க போனால் அங்கே அவளுக்கென்ன அந்த பாடல் எம்எஸ்வி மியூசிக் கண்டக்ட் பண்ணுறது, டிஎம்எஸ் பாடுறது, நாகேஷ் ஆடுறது, அதில் குறிப்பாக ஒரு பிஜிஎம்மில் ஒரு மியூசிக் நின்று நாகேஷ் டன் 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 டங் இப்படியெல்லாம் வச்சு எடுத்த உடனே தேட்டரில் இந்த பாட்டு வந்த உடனே எழுந்து நின்று கரகோஷம் அத்தனை பேரும் இன்னும் கைதட்டியிருக்காங்க. இதை பார்த்து படம் எடுத்தவர்களுக்கு பரவசம். இந்நேரம் இவருக்கு டிஎம்எஸ் சொன்ன ஞாபகம் வந்திருக்கு. சில காலங்கள் கழித்து ஏவிஎம் குமரன் ஒரு விழாவில் டிஎம்எஸை பார்த்து ஏன் இருக்காரு, டிஎம்எஸ் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி 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 நான் சொன்னேன் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு டிஎம்எஸ் சொல்லியிருக்காரு. நான் ஒரு காமெடியனுக்கு போய் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாடணும்னு நான் சொன்னேன், சரியாக வராதுன்னு சொன்னேன், பாட்டு வரும்போது பீடி சிலிட்டு குடிக்க போயிடுவாங்கன்னு சொன்னேன், நீங்கள் அப்படிலாம் நல்லா வரும்னு சொன்னீங்க, ஆக நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா வந்துருச்சு, அது எனக்கும் சந்தோஷம்தான் என்று டிஎம்எஸ் ஒத்துக்கொள்ள இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா டிஎம்எஸ் மட்டும் ஒருவேளை அன்னைக்கு அப்படி சொல்லாமல் பாட்டு நல்லா தான் இருக்குது பாட்டு நல்லா தான் வரும்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி அந்த பாட்டில் ஒரு எம்எஸ்வி கண்டக்ட் பண்ணுறது மாதிரி டிஎம்எஸ்ஸே நேரில் நின்று பாடுறது மாதிரி இந்த ஐடியா இவங்களுக்கு வந்திருக்குமா? ஆக டிஎம்எஸ் அப்படி சொல்லி இருந்தாலும் அதுவும் ஒரு வகைக்கு ப்ளஸ் பாயிண்டே என்பதை புரிந்து சில நேரங்களில் ஒரு படத்திற்கு நல்ல அமைப்பு இருந்தால் அது வெளியே வந்து ஓடியே தீர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தால் அந்த வெற்றி எப்படியும் வந்து சேரும், யார் மூலமாவது வந்து சேரும். டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாடலையும் அந்த படத்தையும் குறை கூற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூறவில்லை, ஒரு ஆதங்கத்தில் கூறியிருக்கிறார். ஏன்னா அந்த பாட்டு காலையில் 9 மணிலேருந்து நடுநிசி 2 மணி வரைக்கும் அந்த பாட்டுன டிஎம்எஸ் தன் வாழ்க்கையில் அத்தனை டேக் ஒரு ஆதங்கத்தில் சொன்னது. ஆனால் அந்த ஆதங்கத்தில் சொன்ன அந்த வார்த்தையை ஏவிஎம் குமரன் போன்ற இந்த சகோதரர்கள் பிடித்து கொண்டதால்தானே அந்த பாட்டை இப்படி படம் பண்ணணும், அப்படி படம் பண்ணணும், எம்எஸ்வியை கூட்டு வரணும், டிஎம்எஸ் கூட்டு வரணும், சாங் ரெக்கார்டிங்கையே பிக்சர் ஷூட்டிங்காக மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாக்கத்தை கொடுத்ததில்லை. அதனால் இப்படியும் சில அனுபவங்களை ஏவிஎம் நிறுவனத்தார் பெற்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த படத்தில் நாடகத்திலிருந்து இந்த படத்தில் கிளைமேக்ஸில் இன்னொரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், அப்போ தான் சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லி ஜாவர் சீதாராமன் சொன்னார்ல, அது என்ன அழகாக பண்ணியிருந்தாங்க தெரியுமா? நாகேஷ் பிரபல நடிகர் ஆயிடுவார், ஷூட்டிங் 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 ஓயாது ஷூட்டிங் 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் வேலை செய்யணும். பெத்த தாய் எஸ். லக்ஷ்மி அவற்றை கூட நின்று பேச டைம் இருக்காது. ஆனால் நாகேஷ் வருத்தப்படுவார், இவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், என் லட்சியத்தில் ஜெயிச்சிட்டேன், ஆனால் எங்கள் அம்மாட்ட கூட ஒரு செகண்ட் நின்று பேச முடியலன்னு சொல்ல உடனே அம்மா சொல்லுவாங்க, டே வருத்தப்படாதரா, நீ பெரிய நடிகன் ஆகிட்ட, பேரும் புகழும் வாங்கிட்ட, இங்கே வர்றா, அம்மா விட்டு நீ எங்கடா போயிடுவேன், எப்பவும் அம்மா உன்னை என் கைக்குள்ளேயே தாண்டா வச்சுருக்கேன் அப்படின்னு எஸ். லட்சுமி சொல்லுவாங்க. ஆக நாகேஷ் இப்படி தான் ஒரு ஷூட்டிங் போயிடுவார். அங்கே ஷூட்டிங்கில் என்ன ஷூட்டிங் தெரியுமா காட்சி? நாகேஷ் இப்போ நம்ம சர்வசுந்தரம் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துக்குள்ளே நாகேஷ் ஒரு படத்தில் நடிக்க போகிற நடிகன், அவர் நடிக்க போகிற அந்த படத்தோட காட்சி என்னென்னா, அந்த நடிகன் நாகேஷ் அவங்க அம்மா செத்து போன செய்தி கேட்டு அந்த அம்மா மேலே விழுந்து புரண்டு அழுவதாக காட்சி. இந்த காட்சி நல்லா வரணும்னா ஷூட்டிங்கை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அரங்கத்தோடைய கதவை இழுத்து அடைச்சிட்டாங்க. நாகேஷுக்கு மூடு கரெக்டாக இருக்கணும், உள்ள அந்த காட்சியை எடுக்கிறாங்க. இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உண்மையிலேயே சர்வர் சுந்தரம் படத்தில் நடிக்கிற நாகேஷோட அம்மா எஸ். லட்சுமி, அந்த அம்மா ஒரு படியில் தவறி விழுந்து அவங்க உண்மையிலே சாக கிடக்கிறாங்க அப்படின்னு நாகேஷோட மேனேஜர் இப்போ படப்பிடிப்பு நடக்க அரங்க கதவு மூடி அந்த படக்கமையினோட மேனேஜர்கிட்ட ஹீரோவுடைய நாகேஷோடைய அம்மா சாக கிடக்குறாங்க அந்த செய்தியை சொல்லணும்னு சொல்ல இந்த மேனேஜர் யோ அங்கேயாவது ஒரு அம்மா சாக கிடக்குறாங்க இங்கே அம்மா சேர்த்தே போயிட்டாங்கய்யா அந்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்க போல ஒன்றும் சொல்ல முடியாது போயா போயா என்று சொல்ல உள்ளே நாகேஷ் தன் தாய்க்கு என்ன என்ன ஆச்சு என்று தெரியாமல் அந்த படத்தில் உள்ள தாயை பார்த்து அழுவதாக காட்சி அதை முடிச்சுட்டு அரங்க கதவை விட்டு வெளியில் வராரு நாகேஷுக்கு தகவல் கிடைக்கிது தன்னை பெற்றதாய் எஸ்என் லட்சுமி அதாவது சர்வர் சுந்தரம் படத்தில் உள்ள தாய் எஸ்என் லட்சுமி அந்த செய்தியை கேட்டு வீட்டுக்கு ஓடுறாரு ஆனால் அதுக்குள்ள அம்மா செத்துட்டாங்க கேட்கணுமா நாகேஷ் நடிப்புக்கு இப்போ ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருந்தார்ல அந்த நடிப்பு அந்த நாகேஷ் வேறு இப்போ தன்னை பெற்றதா எஸ்என் லட்சுமி இதுக்கு பக்கத்தில் இந்த நாகேஷ் வேறு அங்கேயும் வெளுத்து வாங்கியிருப்பார் இங்கேயும் வெளுத்து வாங்குவார் இங்கே பெற்ற தாயை பார்ப்பார் அம்மா அம்மாவை பார்க்குறாரு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அம்மாவுடைய கையை காட்டுறாங்க எஸ்என் லட்சுமி கையில் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்காங்க இவர் என்னன்னு சொல்லி கையை பிரித்து பார்க்காரு அந்த கையில் ஒரு லாக்கெட்டு அந்த லாக்கெட்டில் இந்த நாகேஷோடைய ஃபோட்டோ இப்போ இவருக்கு அம்மா சொன்ன ஞாபகம் வருது என்னடா பரபரப்பாக நடிச்சுக்கிட்டு இருக்கா பரவாயில்ல போடா நீ என்னை விட்டு எங்கடா போயிடுவேன் உன்னை எப்பவும் என் உள்ளங்கைக்குள்ளே தான்டா வச்சுருக்கேன்னு அம்மா சொன்னது இதெல்லாம் பார்க்குறாரு இப்போ புரண்டு அழுகிறாரு அந்த தாய் இறந்த நடித்த நடிப்பு நாகேஷ் இந்த தாய் இறந்த இறப்புக்கு நடிக்கின்ற நாகேஷ் நடிப்பினுடைய உச்சம் தொட்டார்கள் ஏற்கனவே பல நகைச்சுவை காட்சிகளால் நன்றாகத்தான் இந்த சர்வர் சுந்தரம் ஓடும் ஆனால் பாலச்சந்தர் நடத்திய நாடகத்திலிருந்து இந்த காட்சியை சற்று வேறுபடுத்தி இது சூப்பர் ஹிட் ஆக வேண்டும் இது ஒரு சென்டிமெண்டாக அமைய வேண்டும் என்று இவர்கள் நிர்ணயித்து எடுத்தாங்க இல்லையா இந்த காட்சியில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி விழுந்து விழுந்து சிரித்த ரசிகர்கள் வயிறு குலுங்க குலுங்க சிரித்த ரசிகர்கள் இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நாகேஷ் பெற்றதாயி எஸ்எல் லட்சுமி இறந்ததை பார்த்து ரத்தம் உறைந்தது போல் படம் பார்த்து கொண்டிருந்த நமக்கும் ரத்தம் உறைந்தது ஒரு காமெடி நடிகன் நாகேஷை கிளைமேக்ஸ் காட்சியில் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் உணர்ச்சி பரவாமல் நடிச்சாருன்னா எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து அதை நாகேஷ் பாணியில் செய்ய விட்டு என்ன வித்தையெல்லாம் செய்திருக்கிறார்கள் சர்வர் சுந்தரம் அது ஒரு படம் அல்ல அது ஒரு காவியம் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்.வி. ஆதவன்.